எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வாழைப்பூ பொரியல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ நைஸா அரிஞ்சு கட் பண்ணி ஒரு பொடி கீரையும் போட்டு அதோட சேர்த்து கழுவிட்டு வச்சிருக்கோம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பட்டமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சிருக்கோம். தேவையான அளவு தேங்காய் இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு அடுப்பு சிம்ல வச்சு நல்லா உளுத்தம் பருப்பு பொன்னுருவலா வறுத்துக்கணும். செவந்திரிச்சு பட்டை மிளகாய் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து பட்டை மிளகாய் சேர்ந்துட்டு பல்லாரி நெய்சா அரிஞ்சிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். நல்லா செவக்கிற ஸ்டேஜில் அப்படியே நம்ம கீரை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போடுவோம். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ரவுண்டு தெளிச்சுட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு அப்படியே கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். திறந்து திறந்து மூடி விடணும். இப்போ மூடிடலாம். திறந்து திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்துடுச்சு. இப்போ நல்லா வந்துடுச்சு. தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சாப்பிடலாம். ரெடி ஆகி சேவ் பண்ணிடலாம்.